வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்று அமீர்ஷா அவர்கள் கூட்டத்தில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசிய பேச்சு, அதை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் உலகத் தலைவராக உயர்ந்து விட்டார். மோடி அவர்கள் தான் அடுத்து பிரதமராக வேண்டும். நாங்கள் சொன்னதெல்லாம் மோடி செயல்படுத்தினார். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். எய்ம்ஸ் அப்படிங்கிறாரு மதுரையில். நமக்கு புரியல எய்ம்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க மதுரையிலன்னு தெரில. இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கான பணியே நடக்காத போது ஆரம்பித்த மாதிரி அவர் பேசுகிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும், நாங்கள் எப்போ கேட்டாலும் மோடி அவர்கள் எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. அப்புறம் நிர்மலா சீதாராமன் எப்பயும் திருக்குறள் சொல்லாமல் ஆரம்பிக்கவே மாட்டார். இங்கே மட்டும் இல்லைங்க, உலக நாட்டுக்கு போனாலும் மோடி அவர்கள் தமிழுக்காக பெருமைப்படுகிறார். ஆர்வி உதயகுமார் என்ன நினைச்சிட்டு இதை பேசுகிறாருன்னு தெரியல. நீங்கள் என்ன வேணால் உங்கள் கட்சிக்காக பேசிக்கோங்க. எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேங்க. மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை அவர் அமித்ஷா வராரு, நீங்கள் போயிட்டு அங்கே பேசக்கூடிய விஷயம் என்ன? உலகத் தலைவராக மோடி உயர்ந்துட்டாரா? உள்ளூர் தலைவராக கூட உதயகுமார் தான் வெளியில் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மணிப்பூர் இது வரைக்கும் ஏன் அவர் போகல அப்படிங்கிறத பற்றி பேச மாட்டீங்க. இன்னும் குறிப்பாக உள்ளே ஏகப்பட்ட மசோதா நிறைவேற்றிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கட்சி, அதாவது என்னென்னா ரொம்ப நல்லா தெரியுது, ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆவென்றிருக்கு பொழுது, அதுக்காக இவ்வளவு தூரம், அதாவது அதிமுகவை தாண்டி பிஜேபி தான் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வரதை பார்க்கும்போது, நீங்கள் நூறுக்கு ஒவ்வொரு தடவையும் அம்மா ஆச்சு அம்மா ஆச்சு அம்மா வழி வந்து அம்மா இப்படி தான் பண்ணுறாங்களா? என்னைக்காவது இன்னொரு கட்சி கூட்டத்தில் போய் அம்மா அவர்கள் அந்த கட்சி தலைவரை இப்படி உயர்த்தி பிடித்திருக்கிறாரா? இவ்வளவு இன்னொன்று, ஒரே விஷயத்தில் ரெண்டு கேம். இங்கே ஆர்பி உதயகுமார் இப்படி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் முனுசாமி என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் கூட்டணியில் யார் நிற்கிறாங்களோ நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவர் தான் ராமநாதபுரத்தில் நிற்கணுங்கிறார். கூட்டணி பற்றி முடிவாகலன்னு வேறு சொல்கிறாரு. கூட்டணி முடிவாச்சா இல்லையா? ஏன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறங்கிறீங்க. நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. பொது சிவில் சட்டம் அவங்க சொல்லும் போது நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. இப்போ பொது சிவில் சட்டத்தில் உங்களுடைய அணுகுமுறை என்ன? இன்னும் குறிப்பாக சொல்லுங்கள், நீட் தேர்வில் உங்களுடைய அணுகுமுறை என்ன? அதாவது மணிப்பூர் சம்பந்தமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேக வந்து அறிக்கை விட்டார். எல்லாரும் அதை கொஞ்சம் கவனிக்க மறந்துட்டாங்க. ஏன் அவ்வளோ வேகமாக அறிக்கை விடுறாரு தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து மணிப்பூருக்கு நான் குரல் கொடுத்தேன் நான் குரல் கொடுத்தேன்னு சொல்லுவாங்கல்ல, நானும் ஆயிட்டேன் அந்த மாதிரி நானும் குரல் கொடுத்தேன் குரல் கொடுத்தேங்கிறார். எப்போ குரல் கொடுத்தாரு? 3 நாளைக்கு அப்புறம். எப்படி குரல் கொடுத்தாரு? மணிப்பூரில் இருக்கவங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்தால் நீங்கள் ஆட்சியை கலைக்கணும்பீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சிங்க, மணிப்பூரில் நடந்தால் கோரிக்கை வைப்பீங்களா? எடப்பாடி பழனிசாமி செய்வதும் வரலாற்று பிழை. ஒரு சில ஆதாயத்துக்காக அதிமுக இந்த என்ன நிலைமைக்கு போயிடுச்சுங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கூட்டத்துக்கு போகாது, ரைட், அவருடைய தர்ம சங்கடத்தை நம்ம உணர்றோம். சில விஷயத்துக்காக அவர் போகாமல் இருக்கார். ஆனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய பிஜேபி முயற்சிக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு கொண்டு இந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சி வரப்போகுதுங்கிறத சொல்கிறாரா? திமுக ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்க போகிறதில்ல, அதிமுக ஓட்டு தான் கிடைக்க போகுது. அப்போ அதிமுக ஓட்டை மையமாக பற்றி பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு இன்னொன்று, ஆர்வி உதயகுமார் அண்ணாமலையுடைய நடைப்பயணம், அண்ணாமலை அண்ணாமலைங்கிறாரு. இதே அண்ணாமலை அவர்கள் தான் ஜெயலலிதாவும் ஊழல்வாதினது, அதை மறந்துட்டீங்க. மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் அவர் கேட்கவே இல்லை. யார் அடிமை? நீங்களா அவரா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒன்று, ஆர்பி உதயகுமார்களுடைய பேச்சை அதிமுக தொண்டர் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிங்க, அது கடமை. ஆனால் அவர் தலைவராக இருக்காருன்னு சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்கவர், அதெல்லாம் பேசுங்க, தப்பு இல்லை. அங்கே போயிட்டு மோடி அவர்கள் உலகத்தை வல்ல வளர்ந்துட்டார், எங்களுக்கு இவ்வளோ பண்ணார்னா என்னங்க? மோடி அவர்கள் கையிலேருந்து காசு அங்கே போட்டார், எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா கட்சிக்காரங்களும் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோங்க, நீங்கள் எங்கள் காசு எடுத்து கொடுத்துட்டு ஆர்வி உதயகுமார் அவங்க வீட்டு காசை எடுத்து கொடுத்தாரு, நமக்கு ஒன்றும் புரியல. மோடி அவர்கள் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார், இப்போ கூட தான் ராஜஸ்தானுக்கு மருத்துவக் கல்லூரி கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? அங்கே வந்து எலெக்ஷன் வரப்போது அதுக்காக கொடுக்குறாரு. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ கொண்டு கொடுக்குறாங்க? எல்லாரும் ஒரு அரசியல் பேசுகிறாங்க. ஆர்வி உதயகுமார் இன்னைக்கு பேச்சை அதிமுக தொண்டர்களே ரசிக்க மாட்டாங்க. குறிப்பாக அவருக்கு எதிராக நிறைய அங்கே அணிவார் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி மோடி நம்ம சொல்கிறோம், அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருப்பது தமிழகத்துக்கு நல்லது. காலத்தின் கட்டாயம் ஒரு வலிமையான தலைவர் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார், நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கரத்தை வலுப்படுத்துவதற்கு வேலைகளை பார்க்கணுமே தவிர, அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர், அவங்க யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பில்லை. அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, நீங்கள் ஏன் போகணுன்னு விருப்பப்படுறாங்க? அப்படி இருக்கிற நேரத்தில் போயிட்டு வாழ்த்துக்கிறேன்னு ஒரு வரியில் சொல்லாமல் மோடி அவர்கள் உயர்ந்து விட்டார், திமுகவை நீங்கள் கண்டித்து பேசுங்க, திமுகவையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி உயர்த்தி பேசுறதுக்கு அந்த மேடை யூஸ் பண்ணாமல், மோடி அவர்கள் பண்ணிட்டார், மோடி அவர்கள் பண்ணிட்டார், நானும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தேன், இதெல்லாம் அதாவது என்னென்னா பேசலாம், அதாவது சொல்லுவாங்களே ஓரளவுக்கு பண்ணலாம், இது ஓவராக பண்ணிங்கன்னு வச்சுக்காங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நெட்டிசன்கள் கலாய்ப்பாங்கள்ல, அந்த மாதிரியான நிலைமை தான்.
தமிழகத்தில் மோடியவர்களுக்கு எதிரான ஒரு அலை வீசும்போது நாங்களும் அந்த அலையில் போய் மாட்டிக்குமோ அப்படின்னு அதிமுக நினைச்சா யாரால் அதை தடுக்க முடியும்? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.